அன்பாக சொல்றேன், பிள்ளைகளுக்கு வீடு கட்டிட்டு போறது தேவை, ஆனா நான் சொல்ல வரல தேவை என்றும் சொல்ல வரல. நான் நேற்று கூட சொன்ன ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், நாங்க எல்லாருமே புள்ள வளர்க்கிற மேல லேடி சீக்கிறாங்களா, நாங்க எல்லாரும் மேல புள்ள வளர்க்கிறோம். நான் சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க, புள்ள வளர்க்கக்குள்ள ரேஸோட பழக்கங்கோ ரிலேவோட பழக்க வாடும். ரேஸோட பழக்கங்கோ எது பழக்க வாடும், ரிலேவோட பழக்க வாடும். என்ன வித்தியாசம் விளங்கல்ல? புள்ளைய வளர்த்து நல்லக வளர்த்து ஒரு மருமகண்ட கையில பிடிச்சு கொடுக்கிறது, மகேன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன், இதுக்கு மேல இந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு போகும். மாபோலையில தான் நான் உடு கட்டினேன், நீங்க நிகம்புக்கு பயத்திரப்படாது, நீங்க எங்க போகணும், கொழும்புக்கு தான் போகணும். அது ரிலே ஓடுறது, அதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பது மனைவிமாருக்கும் தனித்தனி வீடு கட்டினாங்க. ஒன்பது பேருடைய வீட்டிலே வாகனம் இருந்துச்சு, ஒன்பது பேருடைய வீட்டிலே வேலைக்கு ஆட்கள் இருந்தாங்க, ஒன்பது பேருடைய வீட்டுக்கும் தேவையான பைத்துல் மால்ல இருந்து வருஷத்துக்கு தேவையான அலோகேஷன் நடக்கும், எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஃபாத்திமத்து ஸஹ்ராவுக்கு வீடு கட்ட இல்ல. யாருக்கு வீட்டுல? பாத்திமத்து ஜஹ்ராவுக்கு. சொன்னாங்க, பாத்திமா நானும் என் மனைவி ஹதீஜாவும் எங்கிருந்து வாழ்க்கை ஆரம்பிச்சோமோ அங்கிருந்து நீங்க ரேஸோட ஆரம்பிங்க. தாய்மாருக்கு சொல்றேன், தாய்மாருக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சக்குள்ள பேசக்குள்ள இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸ் விவாகரத்து காரணம் இதுதான். என்ன தெரியுமா, ஒரு வாப்பா வந்து சொன்னார், நிமல் ரோட் பள்ளியில நான் கிளாஸ் முடிச்சு வரக்குள்ள, ஹதரத் துவா செய்யோ, மகளுக்கு வயசாகிட்டது, கல்யாணம் பேசுற வயசு வந்துட்டது, நல்ல ஒரு மாப்பிள்ளை உண்டு கிடைத்தா சொல்லுங்க. உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க தான் ஹதரத்துட்டு வந்து சொல்லி போட்டு சொல்லுவாங்க, ஹசரத் என்ன மாதிரி பார்த்துக்கொள்றதுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்டுவாங்க. யார மாதிரி சொல்லுங்களேன், என்னகிட்ட அப்படி ஒருத்தர் சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கவான வச்சு பாத்துக்கோங்கள, விஷயம் புரிஞ்சுதானே, ஏன் முடிச்சு கொடுக்கணும், உங்களை மாதிரி பார்க்கணும், உங்களுக்கு மட்டும்தானே இதுவும், என் அந்த புள்ள உங்களுக்கு மட்டும்தான் மகள், இன்னமத்தர் முடிச்ச அவளுக்கு யாரு சொல்லுங்களேன், மனைவி, மனைவிய மகள் மாறி பார்க்கேதா. இப்ப முடிச்சு கொடுத்தாக்கள் பார்க்கிற மனைவிய பார்க்கணும் மகள் மாதிரி, இது ஏழுமாங்க, இது ஏழுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், சரி, அலி ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சாங்க, நிக்காக நடந்துச்சு பள்ளியில, பாரக்கல்லாஹு லக் எல்லாரும் துஆ செஞ்சு எல்லாரும் முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு. கூட்டிக்கொண்டு போற மாதிரி விளங்கல்ல, வீட்டுல இருக்கிறாங்க யாரேன், யாரு யாரு மகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பண்ணி கேட்டாங்க, ரழியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, என்ன உங்க மனைவி ஃபாத்திமாவை கூட்டிக்கொண்டு போகலையான்னு சொன்னாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், மாமா வீட்டுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்படியா, பின்ன ஏற்பாடு செஞ்சு போட்டு போற நாளைக்கு சொல்லும்ப நானும் சேர்ந்து வாரேன்னு. இத சொல்ற கட்ஸ் உங்களுக்கு இருந்தா தான் நீங்க மாமா, இத சொல்ற கட்ஸ் உங்களுக்கு இருந்தா தான் நீங்க வாப்பா. எந்த மகளும் கூட இல்லையா, இல்ல நீங்க என் வீட்டுக்கு வாங்க மகான், நான் தானே உடு கட்டிடுவேன், பெரிய உடு வாழ உடுங்க உங்களை. மதீனா முனவ்வராவுடைய பள்ளிக்கு பக்கத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பது மனைவிமார்ல எட்டு மனைவிக்கு வீடு கட்ட, எட்டு வீடு இருந்து பள்ளிக்கு பக்கத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் தூரம் இருந்துச்சு. ஹஜ்ரத் உஸ்மான் மனைமாண்ட வீடுகள்ல ஒரே ஒரு வீடு மட்டும் தூரம் இருந்துச்சு. ஓ, எட்டு வீடு எங்க இருந்துச்சு, எங்க கிட்ட கிட்ட இருந்துச்சு, ஒரே ஒரு வீடு மட்டும் தூரம், அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு.
சல்லல்லாஹுடைய மகள் ஃபாத்திமத்து ஜஹ்ராவுடைய வீடு அதை விடவும் தூரமாக இருந்துச்சு. ஏண்டா, கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை வாழ வச்சு வாழ உடும்போ அதிகமான உம்மமாருக்கு பிரச்சனைமா? இப்ப இந்த காலத்துல டெலிபோனுக்கு பில் வாரதும் இல்ல, டேட்டா மீக்குது, எல்லாம் பாவிக்க முடிச்சோம் வேணும், தொங்குறதுக்கு ஆட்களும் இல்ல, கல்யாணம் முடிச்சு கொடுத்தது கூட தொங்குற யாரோட? யாரோட? மகளோட. சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? சரி, கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க என்றிருந்தால் அதனுடைய முடிவு டிவோர்ஸ் ஆக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு மகள் நீ எப்படி இருக்கிறாய், சாப்பிட்டியா, உமா உடுக்கிறையா, வீடு நல்லமா, மாமி நல்லமா கேட்க ஆரம்பிச்சீங்களோ அதனுடைய முடிவு என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. டிவோர்ஸ் கேட்கவான? சும்மா உடுங்கோ, வாங்கிட்டு போகட்டும். வாங்கிட்டு போகட்டும், அழகா வாழுவாங்க. கொஞ்சம் மனச கல்லாக்கி கொள்ளணும், மனச கல்லாக்கி கொள்ளணும். தயவு செஞ்சு சொல்றேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தன்னுடைய குடும்பத்தை வாழ வச்சாங்க. சரி, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எடுக்கல் ஒன்று பானம் விழுந்தாங்க. எனக்கு பசார காட்டித்தான் பத்து சஹாபாக்கள் சுவரக்கத்தை கொண்டு நன்மாராயங்கள் விட பத்து பேரும் பணக்கார சஹாபாக்கள். உஸ்மான் அல் கனி, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்ச வக்ஃப் இன்றைக்கும் இருக்குது மதீனாவில், இன்றைக்கும் இருக்குது. அவுகாஃப் உஸ்மான் என்று சொல்லி வக்ஃப் உஸ்மான் என்று இன்றைக்கும் இருக்குது. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மௌத்தாகிறதுக்கு முந்து ஏதாவது ஒரு வக்ஃப் செய்வோம், உங்களோட பேர்ல செய்வோம், உள்ளத்தில் இஹ்லாஸ் கட்டும். இஹ்லாஸ் எங்க கட்டும்? எங்க? உள்ளத்தில் எழுதி வைங்க, இன்னால் செஞ்ச வக்ஃப் இது. நீங்க பிள்ளைகளுக்கு கட்டின வீட்டுக்கு ஒரு நாள் உங்க வீடு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? நீ வாப்ப பிள்ளைக்கு கட்டாம யாரு கட்ட? பாப்பா சொல்லுவா, யாரு கட்ட? அது வாப்பட மட்டுமல்ல, என்னட தான் நீ வாப்பவோட பத்து நாளைக்கு மகன் கடையில் ஈந்தா அதுக்கு சொல்லுவார். அது உங்களுக்கு தெரிய, நாங்க கஷ்டப்பட்டு வாப்ப சும்மா ஈந்தாரு, நாங்க தான் சம்பாதிச்சுடுவாங்க. உங்களோட சொந்த பிள்ளை கூட்டு போட்டு வரலாறு இல்லை. ஏன் தெரியுமா காரணம்? விட்டுட்டு போறது வரலாறு அல்லங்க, கொடுத்துட்டு போறது வரலாறு. இந்த பள்ளியில ஜனாதா துருவிங்க தானே? எங்கேயாவது ஜனாதா வந்து துவைச்சக்குள்ள மாஷா அல்லாஹ் ஹாஜியாருக்கு நாலு ஊடிக்குது, பம்பலப்பிட்டிலேயும் ஒரு ஊடிக்குது, வெள்ளவத்தலையும் ஒரு ஊடிக்குது, மாஷா அல்லாஹ் மக்காவில் ஜம்சம் டவர்லேயும் ஹாஜியாருக்கு ஒரு ஊடிக்குது, ஹாஜியாருக்கு நாலு ஃபேக்டரி இருக்குது. அங்கே அப்படி சொல்ற யாரும் அப்படி சொல்றா? ஏன் சொல்றல? ஏன் சொல்றல? சொல்லுவோம் அவனோடு தானே, ஏங்க சொல்றல்ல? அப்படி அவருடைய அல்ல. இப்ப மௌத்தானோனே, மௌத்தானோடைய ஆண்டு அல்ல சொல்லுவோ, அவருடைய அல்ல. அவர் மௌத்தாவை தொண்ட குளிக்கு ரூஹு வரக்குள்ள மூத்த மகன் கனவு கண்டாச்சு, பம்பலப்பட்டி ஊடு எங்கட பெரிய கருதி கொள்ளோடம், அங்குள்ள மருமகன் அவர் பிளான் பண்ணி பாரு, மக்கா டவர்ல ஊட்டு எங்கட பெரிய ரெண்டு மாசம் இந்த ஹாஜியார் அல்லாஹ் அருள் செய்யட்டு, நல்ல மனிதர், எங்கட பள்ளிக்கு ஒரு நூறு பேச்சு காணி வாங்கி தந்தார். அதுக்கு பக்கத்தில் உள்ள காணி அவர் காணி, அந்த காணியில தொழக்கூடிய ஒவ்வொரு சுஜூதும் அவருக்கு தான் சொந்தம். அந்த பூமி சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும் எத்தனை லட்சம் சுஜூது இந்த பூமிக்கு மேல செய்யப்பட்டிருக்கிறது.